தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஒரு நடிகர், மகா நடிகர், மூத்த நடிகர், என்னுடைய அண்ணன், மாண்பு மிக்க மரியாதை மிக்க எஸ் வி சேகர் அவர்கள் கூட சொன்னாங்க, அங்கே பிஜேபியில் தான் இருக்காங்க, மிகவும் சிறந்த மனிதர், நகைச்சுவைக்காக பேர் போனவர். அவர் என்ன முத்து ஊத்தார், என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே? நான் இதை சொல்ல விரும்பலை, ஆனால் இந்த இடத்த சொல்கிறேன். குச்சிப்போ அக்கா அவர்களே, அவர் வந்து பெண்கள் அனைவரும், பொண்ணுங்க எல்லாமே வேலை செய்கிற போகிற இடத்துல வேலை வேணும்னா ஆம்பளை கூட படுத்து எழுந்திரிச்சு தான் பொம்மை நாட்டிங்க வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாரா இல்லையா? முதல்ல அந்த ஆணை அங்கே போ, அங்கே போய் அவரை கைது பண்ணு. சர்மான்னு ஒருத்தர் இருக்கார் சிவகங்கையில், அவர் உங்களை பற்றி என்ன சொன்னார், அவங்கள கைது பண்ணு. இல்லை ஒரு பொண்ணு என்ன நீட்டுக்கு முத முத செத்தாங்களே, அனிதா பொண்ணு தானே, தூக்கு போட்டு செத்துச்சுல்ல, வெக்கா மாடம் சூடு சுரணை இருந்தால் நீ தூக்கு போட்டு சாவு, அதுவும் பொண்ணு தானே. மகளிராணி என்ன பிடுங்கிட்டு இருக்கு, ஏன்டா நீட்டை கொண்டு வந்த என் ஸ்டேட்டில், தமிழ்நாடு பாடத்திட்டம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் சோறு தின்ற நீ எதிர்த்து போராடி நீட்டை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அந்த பொண்ணுக்காக நிற்கணுமா இல்லையா? ஆத்தரஸ்கி பேட்டின்னு கொண்டு போய் கற்பழித்து குடியை கெடுத்து மகளை பணத்தை கூட விடாமல் டயர் வச்சு எரிச்சு கொண்டாணுங்களே, மகளிராணியை போனீங்களா, மணிப்பூர் போனீங்களா? எனக்கு தேவையில்லாத விஷயம், என் வக்கீலுங்கள்லாம் என்ன இங்கே வெண்டைக்காய் சாப்பிட்டு இருப்பீங்களா? நீதிபதிகளுக்கெல்லாம் வேலை இல்லையா? உங்கள்கிட்ட விட்டார். ஆமாம், இது அவசர அழைப்பா? நீங்கள் இவ்வளோ நிறைய பேர் இடையில ரெண்டு நாள் ஃபோன் பண்ணீங்க, ஃபோன் எடுக்க முடியல, பதில் சொல்ல முடியல, அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. உங்களை நான் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறவனில் எப்போவுமே பதில் சொல்கிறேன். இதுதான் ஐயா நடிகர் சங்கம் செஞ்சது மாபெரும் தவறு. 4 மணி நேரத்தில் அவங்க கொடுத்த ரிலீஸ், ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு துறை ரீதியாக, நடிப்பு ரீதியாக உங்கள் பயலாப்படி மன்சூர் அலிகானுக்கு கோரிக்கை அல்லது எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கன்னு எனக்கு லெட்டர் அனுப்பணும். 21 நாள் அவகாசத்தில் லெட்டர் அனுப்பிச்சிங்கன்னா இப்போ கூப்பிட்டாலும் ஃபோன் பேசியாவது கூப்பிடணும். ஆனால் இது பாருங்கள் தம்பி, இது பாருங்கள், இப்படி இப்படி நேரத்துலேருந்து அடிக்கிறேன். தலைவர் நாசர் ஃபோன் எடுக்கிறார். பிஸால் தலைவர் செயலாளரா? ஆமாம், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு, அவர் ஃபோன் தானே அது, பாட்டு ஓடுது, எடுக்க மாட்டேங்கிறார். கார்த்திக் ஒரு தடவை பேச்சு, இல்லைண்ணே தப்பு எதுவும் நடந்துக்குன்னா இந்த நான் பார்க்குறேன், பூச்சி முறையை காணும், பூச்சி முறை நடித்தா இப்போ எடுக்க மாட்டேங்கிறார். மன்சூர் அலிகான்னா என்னை இழிச்சு வேணாம், மன்சூர் அலிகான் என்ன உங்களுக்கு அனாத பணமாக தெரியறனாடா? டேய், இதுதான் உங்களுக்கு சரியாக எச்சரிக்கை, ஒழுங்காக நடங்க. நான் எழுந்திரிச்சேன்னா ஒரு பிரளய மேகலமோ தமிழ்நாடு எம்பக்க நிற்கும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கேன், அரசியல் ரீதியான போராடுறதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கேன், இதோடு நிறுத்திக்கங்க. 4 மணி நேரத்தில் ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு எனக்கு நோட்டீஸ் அனுப்புங்க, பதில் சொல்ல அவகாசம் கொடுங்க, அனைத்து நடவடிக்கைகளை ரத்து செய்கிறோம். நாங்கள் அவரை எந்த விதமான நீக்கிறவங்க கிளாஸ்மா பேசலைன்னு சொல். இவ்வளோ பெரிய அமைப்பு, எவ்வளோ பெரிய எம்ஜிஆர் தலைவர் வச்ச பதவி வகிச்ச சிவாஜி வகிச்ச மிகப்பெரிய இதில் உட்காந்துருக்கீங்க, அந்த கட்டடத்தை கடன் வாங்குறேன்னு இருக்கீங்க, அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வரேன். நான் நடிகர் சங்கத்தை விமர்சிக்க வரல, இது எதிர்வினை, எதிர்வினை. அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து முறப்படி கேட்கணும், அவங்கவுங்க அவங்க இடத்துல வைங்க, எனக்காக மக்கள் பேசுவாங்க. அதே பேட்டி ஆரம்பத்தில் சொன்னேன், தெலுங்கு சேனல் ரோஜா கார்க்கு தண்டப்பட்டி 64 அது தமிழ் வாழும், அவருக்கு எந்த செட்டு நரிகின கொசர விசாரண்டி ஆந்திரா போலீஸ் அரேஸ்ட் சேசமணி நாக்கு தெரிச்சிருந்தி. ஜெகன்மோகன் ரெட்டி கார்க்கு அடுக்கி அன்னைக்கு கூட கழிச்சு அன்னைக்கு விடுதலை ரிலீஸ் செய்யறானிக்கு நான் தண்டம் பண்ணி ரோஜா கார்க்கு அடுத்துனானு அன்ட்டு கூட நடித்த பொண்ணு நல்ல பொண்ணு அதெல்லாம் பேச வைக்கிறாங்க, யார் யாரையும் பேச வைக்கிறாங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. முதல்ல நான் தான் இப்போ டிஃபமேஷன் போடணும், ஏண்டா எம்மை இவ்வளோ அவமானப்படுத்தி எல்லா சேனலையும் வரவழைச்சு இந்த திரிஷா பொண்ணு நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்னு என் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கு, லட்சக்கணக்காக வந்திருக்கு. அதுக்கே முதல்ல அந்த பொண்ணு எனக்கு கொடுக்கணும், டேமேஜ் கொடுக்கணும். அது எப்படி என் கூட நடிக்க மாட்டேன்ட்டு எல்லா ஃபோட்டோ என் பக்கத்தில் எப்படி அதை போடலாம் அவங்க? தப்பு, ஓகே, நான் எல்லாத்தையும் பாதுகாக்க தான் இருக்கேன், புரியுதுங்களா? அதுதான் ஐயா
தாங்கள் எதுவும் கேட்பதாக இருந்தால் தவறுன்னு நான் எப்படியா சொல்ல முடியும்? நான் தப்பாக பேசவே இல்லையாப்பா. விடிய விடிய சீதைக்கு ராம சீதை ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பேன மாதிரி சொல்கிறீங்களேப்பா. இப்போ தானே சொன்னேன் சினிமாவில் ரேப் சீன்னா என்ன? வாட் ஐ மீன், வாட் ஐ மீன், தே ஆர் ஷீ டென்ட் மீன், வாட் தே மீன், வாட் டிட் தே மீன், ஐ டென்ட் மீன். நீங்கள் கற்பழிப்பு காட்சின்றதை வந்து பற்றி பேசியிருந்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. விஜய் யூனிட் அப்படியே அழகா அது ஒரு தேவையில்லாத சர்ச்சை. வைரமுத்து வந்து நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறதுக்காக பேச வந்தேன். சரி மகிழ்ச்சியா பேசி வைப்போன்னு பேச வந்தேன். நான் ஆஞ்சநேய மலையை தூக்கிட்டு போன மாதிரி சொன்ன பாரு, அதுவே தப்பாக புரிஞ்சுருக்கீங்க பற்றியா? அதுவே தப்பாக புரிஞ்சுருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ரேப் சீன்னா நான் இன்னார் வரைக்கும் அதை தானே சொல்லிகிட்டு இருக்கேன். சினிமாவில் ரேப்னா என்ன? ரேப்னா நிஜமாக ரேப் பண்ணுறதா? இந்த மாதிரி இத்தனை லைட் இருக்கும், இதெல்லாம் என்ன லைட்டு போட்டு 100 பேரை வச்சு ஏய் மனுஷன் வா ஆ துணியை தூக்கு ஆ எப்படி எடுப்பாங்க? என்ன ஏய் குறிப்பிட்டலாம் நான் சொல்ல கிடையாது. இஆர்சி நடிகையாக ஒரு கலைஞியாக அதாகப்பட்டதாக இதாகப்பட்டதாக நீ ரசிகன், நீ இத்தனை கேள்வி கேட்குற ரசிகன் என்னென்ன பண்ணுவான் தெரியுமா? இப்படி நல்ல பட்டம் எடுத்து வச்சுக்குவான், இங்கே வச்சுக்குவான், இங்கே வச்சுக்குவான், உள்ளே வச்சுக்குவான், நைட்டு படுத்திருப்பான், பெட்ரூமில் வச்சுக்குவான். ஒரு கலைஞர்னா ரசிப்புத்தன்மைக்கு ஏற்றவாறு நடிகை வச்சுக்குவோம். நாமெல்லாம் அப்படி கொச்சப்படுத்துகிறவங்க அல்ல. அவங்களாம் நடிச்சிருந்தா கூட நடிச்சிருந்தா நல்லா இருக்குமே. அது ஐ டென்ட் மீன் பர்சனலி. அந்த பேட்டி என்ன முடிக்க விடுப்பா? ஆமாம் சொல்லுங்க தந்தி பிரவீன். ஆமாம் 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 நல்லா பாராட்டு பாராட்டு பாராட்டு. தப்பாக சொல்லி பாராட்டி பேசியிருக்கேன்ப்பா. அவங்க எனக்கு வந்து இப்போ நன்றி சொல்லணும். அவங்கள ரொம்ப பாராட்டி பேசியிருக்கேன். யாரையுமே குறைச்சி பேசலை. என் கூட நடித்தவங்கள்லாம் எத்தனையோ பெரிய இதாகிட்டாங்க. அதை நான் சொல்லி சொல்லி காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்கள அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணி தப்பாக காமிச்சு அவங்கள உசுப்பேற்றி விட்ருக்காங்க. இந்த பொண்ணு பாருங்கள் பிருந்தா, அந்த பொண்ணு டான்ஸ் மாஸ்டர், எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க. அவருக்கு என்னப்பா தெரியும் லோகேஷ்? ஆமாம் தம்பி, இதை கொண்டு அதுதானே நடிகை செய்வே தப்பு பண்ணியிருக்கேன். இப்படி காமிச்சா எனக்கே அதே எனக்கே அது கேவலமா இருக்கு. முதல்ல உன்னை கேட்டுட்டு பைத்தியக்கார பித்தவாந்தி எடுக்க மாதிரி எடுத்து வைக்காது. ஒரு நிமிஷம் இப்ப நிமிஷம் கேள்வியே முழுசா சொல்லல. என்ன பதில் சொல்ல விடணும், பதில் சொல்ல விடணும். உங்களுக்கு என்ன டவுட்டு கேளுங்க, தெளிவா கேளு. பிரவீன் பிரவீன் தந்தி டிவி கேளுங்க. இப்போ அதைத்தானே சொல்கிறேன், நடிகர் சங்கம் தப்பு பண்ணுது. ஒரு வீடியோவை போட்டால் அது கேட்கணும்ல. ஒரு வீடியோவை கட் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு இவன் சொல்கிற தண்டனை கொடுத்தா கொடுத்துருவியா? பார்க்க வேணாமா? ஃபோனே பண்ணல, நான் பண்ணதுக்கு எடுக்கவே இல்லை. இது முறையா? ஒரு சங்கம்னா அதைத்தானே திருப்பி திருப்பி சொல்கிறேன். புரியாத ஆளாக இருக்கு. திரிசாவெல்லாம் நான் ரொம்ப மதிக்கிறேன். எனக்கே ஒரு 6 மாதம் முன்னாடி கடலோர கதைகள் மாதிரி ஒரு கதையை வச்சுக்கிட்டு சத்யராஜ் வாசன் நீங்கள் திரிசா மேடம் அப்பா நீ மேடத்துட்டு போய் கதை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் என்னன்னா எதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவர் ஓடிய போயிருப்பான். சினிமா தெளிவாக சொல்லியிருக்கீங்க, மீண்டும் சொல்லுகிறேன். நான் இன்னும் ஜோன்குள்ளேயே போகலை, ஜோன்குள்ளேயே போகலை. நான் அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். நடிகர் சங்கத்தை மட்டும் சொல்லலை. யாரெல்லாம் கட் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணி வியூ கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்கிறாங்களோ நீங்கள் சொல்கிறத விட அதிகமாக இருக்காங்க. அதுக்கான தேவை இப்போ வரும். 4 மணி நேரத்தில் அவங்க முதல்ல ப்ரெஸ் ரிலீஸை திருப்பி வாங்கிட்டு முறைப்படி மன்சூர் அலிகான் இது என்னன்னு கேட்கணும். அது அதுதான் என் கோரிக்கை. எந்த யா நான் இடத்துல யார் இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? ஐ டோன்ட் கேர். ஏப்பா வருத்தம் அவங்க தான்ப்பா தெரிவிக்கணும். என்ன டேமேஜ் பண்ணியிருக்காங்க? இப்போ இதெல்லாம் முடிஞ்சோடனே நான் டேமேஜ் ஷூட் போட்டாலும் போடுவேன். நான் அப்படின்லாம் விட மாட்டேன். புரியுதா? யார் பாருங்க, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைப்பா. பொது தேர்தல்
அஞ்சு தேர்தலையும் காங்கிரஸ் தான் மத்தியில் வரப்போகுது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, மிசோரம் அஞ்சுலேயும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க இருக்குது. ஏன்டா இவங்க மத்தியில் செய்கிற பிஜேபி மிகப்பெரிய பித்தலாட்டத்தினால தமிழ்நாட்டிலேயும் அவங்க பண்ணுற குழப்பங்கள்னால இப்போ இதை நீங்கள் ஏன் இஷ்யூ சொல்கிறீங்க? தம்பி உதயநிதி ஒரு வார்த்தை சொல்லிச்சு, சனாதனத்தை எதுக்கு? ஐயோ, சனாதனத்தை ஜெனசைடு வச்சு, அவரே ஒரு இந்து தான், அந்த மீட்டிங்லேயும் சொன்னேன் உங்களுக்கு, சனாதன ஜெனசைட் கொள்கிறான் கொள்கிறான் இந்துக்களை எல்லாம் கொள் இப்படி பரப்பலையா? சனாதனத்தை எதிர்க்கிறேன்னா என்ன? முதல்ல பதில் சொல்ல விடுங்க, முதல்ல பதில் சொல்ல விடு. ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல விடுங்க. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.